வெல்கம் டு மாடல் நம்பர் 4.4 டிரைவ் ஃப்ரிக்ஷன். அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம லாரல் ஃப்ரிக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தி டிரைவ் ஃப்ரிக்ஷன். வாட் மீன் பை டிரைவ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன அட்டைப்பட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு டேபிளாக இருக்கலாம், அல்லது ஒரு சாலிடான ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்ம கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை பொறுத்த மட்டில் ஒரு பெஞ்சு, பெஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டஸ்டர், அதோடய ஷேப்பாக அதை கன்சிடர் பண்ணிக்கிங்க. அதோட வேல்யூ 500 நியூட்டன். அதை ஒரு லோடு கொடுத்து வெளியில் இழுக்கிறோம், ஜஸ்ட் அதை தள்ளுறோம், ஓகேங்களா? அதை தள்ளும் போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் வேல்யூஸ் என்ன, இந்த கேபிட்டல் பி, அந்த லோடு எவ்வளோங்கிறது தெரியாது, அது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூஸ் 0.3. இப்போ இந்த டயக்ராமுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, வெறும் 500 நியூட்டன் மட்டும்தான் கொடுப்பாங்க, இந்த கேபிட்டல் பி மட்டும்தான் கொடுப்பாங்க, மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம தான் சால்வ் பண்ணுவோம். யூஸ்வலி ஒரு டயக்ராமை பொறுத்த மட்டில் டபிள்யூங்கிறது எப்போதுமே சென்டர் நோக்கி தான் இருக்கும், அதோட ரியாக்ஷனுங்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். உங்களோட லோடு அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும் இல்லையா, அதை மூவ் ஆகாமல் தடுக்கணும்னா எதிர்பக்கத்துலேருந்து ஒரு லோடு கொடுக்கணும். அந்த எதிர்பக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் லோடு, தடுப்பு இயல்பாகவே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தரை கொடுக்கும். இப்போ இந்த தரையில் இதே லோடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்குது, சரிங்களா? அந்த லோடை தரையில் எண்ணெயை ஊற்றுறோம், ஏதாவது ஒரு விஸ்கஸான ஒரு எடிபிள் ஆயில் ஊற்றி ரப் பண்ணும்போது அதோட வேகம் வேறு மாதிரி இருக்கும். அதுவே வெறும் தரையில் போட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மண்ணில் கொட்டி அந்த மண்ணுக்கு மேலே இதை வச்சு எடுத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், வேறு டைப் ஆஃப் லோடு. ஸோ ஒவ்வொன்றத்துக்குமே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வேறு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது எதனாலன்னு கேட்டால், டியூ டு திஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இதுக்கான பார்ட் டயக்ராம் எப்படி போடணும்? ரிகார்டிங் த பார்ட் டயக்ராம் கேன் பி விசிபிள், W is going down, capital P is going positive, அதனால் capital P 0, minus 500 is going down, அதனால் 0, -500. Next, reaction is always opposite, so 0, R, F is going negative direction, அதனால் minus F, which is equal to minus mu into R. The value of mu is 0.3, இங்கிறதுனால minus 0.3 into R, இங்கே 0. அடுத்து F of X, F of Y-க்கு போயிடலாம். Solving, F of X will be equal to capital P minus 0.3 R. அப்ப capital P equal to 0.3 R. F of Y which is equal to minus 500 plus R equal to 0. R equal to 500. இந்த R ஓட value தூக்கி P ல substitute பண்ணும்போது, the value of capital P which is equal to 0.3 into R, R ஓட value 500 substitute பண்ணா capital P which is equal to 150 newton. அவ்வளோதான் சம்மு. இப்போ இந்த சம்மில் இன்னொரு காம்பினேஷன் இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் த சேம் லோடு, இங்கே பார்த்தா அதே 500 நியூட்டன் தான். இப்போ லோடு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு த்ரெட்டு மாதிரி கட்டி இன்க்ளைண்டாக இழுக்கிறாங்க, ஒரு 20 டிகிரி கோணத்தில் இழுக்கிறாங்க. அப்போ என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் லோடு இஸ் கோயிங் டவுன், ரியாக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எந்த பக்கம் லோடுங்கிறது, லோடு எப்படி கொடுத்தாலும் இப்படி தான் மூவ் ஆகும். அப்போது அதுக்கு எதிர்புறமாக தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதுக்கு எதிர்புறமாகத்தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா? அப்போ பார் டயக்ராம் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அதை போடும்போது, the value of W is going down, 0, the value is minus 500, R is going opposite direction, about 0, R, F is going negative, minus mu into R equal to 0, இங்கு capital P மட்டும் 20 degree கோணத்தில் இருக்கா. ஸோ இந்த X positive, Y positive இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ரெண்டுத்துலேயுமே பார்த்துருக்கோம். இப்போ அதை தான் வி ஆர் கோயிங் டு சி அகெயின். அதுபடி 20 டிகிரி கோணத்தில் போகுதான், இது போகக்கூடிய ஆங்கிளானது எக்ஸில் பாசிட்டிவ்லையும் ஒய்யில் பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் இருக்கும். டிகிரிக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் காசு, டிகிரிக்கு பக்கத்தில் எது இல்லையோ அது சைன். ஸோ த டிகிரி இஸ் நியர் டு எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் காஸ் 20, ஒய் ஆக்சிஸில் சைன் 20. பை அப்ளைங் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா, மைனஸ் மியூ ஆர் ப்ளஸ் பி காஸ் தீட்டா, அதுவே y டைரக்ஷனை பொறுத்த மட்டில் மைனஸ் 500 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி சைன் டீட்டா ஈக்குவல் டு 0. திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆர் ப்ளஸ் 0.3ங்கிறது காஸ் 20, சைன் 20 வேல்யூ 0.3, பி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே காஸ் 20 ஈக்குவல் டு 0.9. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது இங்கே 0.3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதோட இன்ட்டு ஒரு 3 போட்டோம்னா, 0.3 போட்டோம்னா வேல்யூ கிடச்சிடுமா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அதை பண்ணும்போது மைனஸ் 0.3 ஆர் ப்ளஸ் 0.9 பி ஈக்குவல் டு 0, இங்கே
ஆர் ப்ளஸ் 0.3 ஈக்குவல் டு 500ங்கிற வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது இந்த 9ம் இந்த 9ம் 0.9 கேன்சல் ஆகிடுது. பண்ணும்போது மைனஸ் 3.3 ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1500 கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணும்போது 454 நியூட்டன்ஸ் வருது. இந்த 454 நியூட்டனை தூக்கி அகெயின் கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா இந்த வேல்யூவில் போடும்போது 454 ப்ளஸ் 0.3p ஈக்குவல் டு 500, இந்த கேபிட்டல் பி ஈக்குவல் டு 500 மைனஸ் 454. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்லேருந்து வரும்போது டிவைசிபிள் ஆகுது, ஆகும்போது கேபிட்டல் பி ஈக்குவல் டு 151 நியூட்டன் அப்படின்னு முடியுது. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பேர் ஒரே நியூட்டன், 500 நியூட்டன் லோடு, அதுக்கு ஒரே ஆக்சுவல் லோடு, இது நார்மல் லீனியராக போகுது, இது 20 டிகிரியில் போகுது. அப்போ போகும்போது இதோட வேல்யூஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கீப் ஃபாலோயிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.